வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆதன் ஆன்மீகம் நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்று நமது நிகழ்வில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிட கலையரசு மரியாதைக்குரிய திரு ஆதித்ய குருஜி அவர்கள் நினைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு ஆதன் ஆன்மீகம் நிகழ்ச்சி ஐயா வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற ஆதன் மீடிய நேயர்களில் இன்றைக்கு நான் வந்து சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் என் கணித பலன்கள் ஒன்று சொல்றாங்க இன்னொன்று துருவ கணிதம் சொல்றாங்க இந்த நினைத்த வந்து எல்லா படம் சொல்ல முடியுமா கணிதம் வேறு துருவகணிதம் வேற துருவகணிதன்றது ஜோதிடர்களுக்கே தெரிகிற தெரிஞ்ச ஒரு விஷயம் எண்கணிதம் அப்படின்றது நான் அந்த என்கணிதத்தை நம்புறதில்லைங்க நியூமலஜிக்காரங்க பேரில் நியூமலஜிக்காரங்க எல்லாருக்கும் என் மேலே வருத்தம் அதாவது நான் ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவேன் எப்படின்னு சொன்னால் இந்த எண்கணிதம் அப்படிங்கிறதுல பெரிய ப துணை அமைப்புன்னு வேணால் சொல்லிக்கலாம் எண்கணிதம் எங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அந்த எண்கணி ஆனால் அந்த எண்கணித எண்களால் சகலத்தையும் மாற்ற முடியும் அப்படிங்கிறது சும்மா நியூமலஜியில் என்ன எனக்கு நம்பிக்கை கிடையாது அந்த நியூமலாஜியை வந்து நான் கற்றுக்கிட்டு தான் அதில் நம்பிக்கை இன்னொன்று ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாத ஒருவர் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தான் அதை மறுக்க வேண்டும்னு சொல்கிற ஆள் நான் ஜோதிடம் பொய்யன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒன்றை பொய் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் என்ன அந்த பொய்யை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் மறுக்கணும் ஆதாரபூர்வமாக பகுத்தறிவாளர்கிட்ட நான் சொல்கிறது அதுதான் ஜோதிடத்தை நீங்கள் பொய்ன்னு சொல்கிறீங்கன்னா முதல்ல ஜோதிடத்தை கற்றுக்குங்க படிச்சுட்டு இந்த ஒரு மகா கலையை மட்டுமே பொய் என்று சொல்வதற்காக கற்றுக்கொண்டவர்கள் அனைவருமே இந்த கலையோட ஐக்கியமாக இருக்கிறாங்க இந்த ஒன்று தான் மற்றதெல்லாம் பொய்யின்னு நிறுவிச்சிடலாம் அதே போல் தான் எண்கணிதம் எண்கணிதம் எனக்கு தெரியும் அதனால தான் அது மேலே நம்பிக்கை இல்லைன்றேன் நானும் என் கணிதத்தை சில வருடங்கள் படித்தேன் வந்தால் முழுக்க எனக்கு எண்கணிதம் கணிதம் தெரியும் என்கணிதத்தில் என்னென்னா அதுவும் கா ஒரு மாதிரியான திசை மாற்றத்தை தான் பேரை மாற்றி வச்சுக்கிட்டால் எல்லாம் சரியாயிடுமா பேரை மாற்றி வச்சுக்கிட்ட உடனே உனக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள் எழுதுனா அல்லது சில விஷயங்களை செஞ்சால் எல்லாம் மாற்றிடும் பேரை மாற்றி வைத்து கொண்டதால் மட்டுமே ஒருவன் நன்றாக ஆகிய விட முடியும் அப்படின்னு சொன்னால் கோவில் வாசலில் பிச்சைக்காரனே இருக்க மாட்டான் கரெக்டு தானே கண்டிப்பாக கண்டிப்பாக பெரிய விஐபி ரெண்டு பேர் என்கிட்ட என் முன்னாடி என்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க பேரை மாற்றி வச்சுக்கிட்டவங்க இந்த பேரை மாற்றி அப்புறம் தான் இன்னும் கீழே போனேன் நாசமாக போனேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் உங்கள் வாயால் அந்த வார்த்தை சொல்லாதீங்க என்ன அதனால் பேர் இது ஒரு ஜஸ்ட் ஜோதிடம்ன்றது ஒரு விஞ்ஞான கலை இது வந்து ஒரு முழுக்க முழுக்க விஞ்ஞானம் இதை நீங்கள் உணர்ந்தால் இது உள்ளேயே போயிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு விஞ்ஞானம் அதே என் சுலபமானது இதை நான் வேறு மாதிரி கூட ஒரு முகநுள்ளவர்கள்தான் எழுதினேன் அதாவது ஜோதிடம் என்பது ஒரு மகாசமுத்திரம் இந்த சமுத்திரத்தை கடக்கணும்னு கிட்டே வந்து நின்றுட்டாங்க கரையில் கரையில் வந்து நின்றுட்டோன்னா பார்த்தோன்னா பயந்து போயிடுச்சு ஐயோ இதுக்குள்ளே நம்ம இறங்க முடியாது அப்போ ஒரு மகாசமுத்திரத்தை பாரம்பரிய ஜோதிடம் முழுக்க முழுக்க ஒரு மகாசமுத்திரத்தை பார்த்து பயந்து கடற்கரைக்கு உள்ள கடலில் இறங்க முடியாமல் கடற்கரையோரம் கால் நினைக்கிறவன் தான் என்கனிதான்ன்றது ஒரு நாற்பது பக்கம் நோட்டு அந்த நாற்பது பக்கம் நோட்டில் உங்களுக்கு கூட இப்போ ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா கற்று கொடுத்துறேன் ஏபிசிடி ஒரு இருபத்தாறு எழுத்துக்கு இருபது எழுத்து இருக்குது இந்த இருபத்தாறு எழுத்துக்கும் எத்தனை எண்ணெய் இதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சி நீங்களும் ஒரு எண்ணியல் எண்ணியல் நிபுணர் ஒரு 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 தடவை ஒரு வாஸ்து இது எண்ணியல் ஜோ நிபுணர் வந்து ஒரு தடவை எழுதியிருந்தார் என்ன எழுதியிருந்தார்னா கோமதின்னு பேர் இருக்கிறவங்க நல்லா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு புத்தி இருக்காது கோமதினா யார் தெரியுமா சங்கரன் கோயில் தாயார் திருநெல்வேலி பக்கம்லாம் அந்த கோமதின்றவங்களுக்கு புத்தி இருக்காங்கன்னா அவங்க உதைக்க வருமா அவர் சொல்கிறார் கோமதி என்ற பேர் ஒருவருக்கு வைத்தால் அவருக்கு புத்தி இருக்காது இந்த தலைமுறையில் தான் நம்ம டீசெண்டாக ஒரு மாதிரி இஷ் வாஷ் ரமேஷ் சுரேஷ் அப்படின்னு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த தலைமுறையில் ஒரு வீட்டிற்கு தென் மாவட்டங்களில் கோமதி இருப்பார் கோமதி தாயார் சங்கரன் கோயில் தாயார் ச என்னுடைய ஐயன் சங்கரனுடைய அம்பாள் அதில் வந்து இந்த தலைமுறையில் கோமதி பேர் குறைஞ்சிருச்சு அதுக்கு அவர் அர்த்தம் சொன்னார் கோ மதி மதியினா வந்து புத்தி கோன்னா போயிடும் நான் சொன்னேன் அடா பாவி ஒன்று இங்கிலீஷில் ப இங்கிலீஷில் அர்த்தம் சொல்லு இல்லைன்னா தமிழ்னு அர்த்தம் சொல்ல கோன்னா கோயிடம் மதியனா புத்தி அது மாதிரி அன்றை அது மாதிரியான நிலைமைகள் இன்றைக்கு எண்கணியத்தில் இருக்குது இன்றைக்கு வந்து இல்லாமல் இருக்கலாம் அன்றைக்கு ஒரு வீட்டிற்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிற்கு பெண் குழந்தை பிறந்தால் முதல்ல தான் பேர் வைப்பாங்க சென்ற தலைமுறையில் நம்முடைய அம்மாக்களுடைய பேரை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோமதின்னு நிச்சயமாக இருக்கும் இன்றைக்கு வேணால் அந்த அழகான பேர்களை வைக்கிற வழக்கம்தான் நம்ம வச்சுட்டு இஸ்வாசம் தான் நம்ம இருக்கோம் ஆகவே என் கணிதம் என்பது முழுக்க முழுக்க வளைக்கப்படுகிறது அதே நபர் வந்து நின்று ஒன்று சொன்னார் எல்லா ஆங்கில எழுத்துக்கள் கீழ் நோக்கி முடிந்தால் அவர் கீழானவராக இருப்பார் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் கால கற்று கற்றுக்கிட்ட காலகட்டத்தில் இந்த நபர் இன்றைக்கி எழுதி அதே போன்ற கோமதினு எழுதி புத்தகம் தான் வந்திருக்கு என் கணித புத்தகங்கள்லாம் அப்போ ஆங்கில எழுத்துக்கள் அத்தனையும் கீழ் நோக்கி இருந்தால் அவர் கீழான ஆளாக இருப்பார்னு சொன்ன உடனே நான் கேட்டேன் எம்ஜிஆர்னு வாச்சியா எம் எப்படியா எம்ஜிஆர் சொல்லியாண்டேன் எம் எங்கேயா முடியுது ஜி எங்கேயா முடியுது ஆர் எங்கேயா முடியுது எம்ஜிஆர் எப்படியாக இருந்தாருனே அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசுகிறதில்ல அதனால் இந்த எண்கணிதம் என்பது ஒரு பகட்டு அது வந்து முழுக்க நிரூபிக்க முடியாத ஒரு இதாக அதாவது எண் எண்கள் துணை செய்யலாம் அப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாமே தவிர இதை எழுதுவதால் மட்டுமே எல்லாம் வந்து நாற்பத்தெட்டு நாள் எழுதுகிறேன் பேரை மாற்றி வச்சிட்றேன் பேரை மாற்றி வச்சதுனால இவர் கோடீஸ்வரர் ஆவார் அப்படின்னு என்கிட்ட நீங்கள் கொண்டு வந்து ஒருத்தரை நிறுத்திட்டிங்கன்னா நான் உடனே ஒரு லாரி நிறைய கோயில் வாசலுக்கு போய்ட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து முன்னாடி நிறுத்திடுவேன் நிறுத்திவிட்டு இவங்க எல்லாத்துக்கும் பேரமாற்றிருவேன் ஜோதிடம்ன்றது ஒரு நிருபலமான விஞ்ஞான கலை கர்மாவின் அடிப்படையில் இப்படி இருக்குது அப்போ இந்த அமைப்பில் இன்னார் ஒரு விஷயம் ஒரு ஜாதகம் இருக்குது இந்த ஜாதகத்தை கொண்டவர் இப்படித்தான் இருப்பார் இந்த கல்வி படிப்பார் இந்த வேலை செய்வார் இங்கே இருப்பார் இந்த வயதில் திருமணம் செய்து கொள்வார் இன்னாரை திருமணம் செய்து கொள்வார்னு சொல்ல முடியாது அதில் அதில் கூட ஒரு பத்து பேரை கொடுத்து பத்து ஜாதகங்களை கொடுத்து இந்த பத்து பேருக்குள் ஒருத்தரை அவர் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் அதில் ஒருத்தரை யாருன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லலாம் ஆக சில சில விதிகள் இருக்கின்றன சில கணக்கீடுகள் இருக்கின்றன அந்த அமைப்பில் ஒரு முக்கியமான துல்லியமான அந்த சாஸ்திரத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுளை அந்த குழந்தை பிறந்த உடனே சொல்லலாம் என்கணிதத்தில் சொல்ல முடியாது ஆக எண்கணிதம் என்பது ஒரு பகட்டான ஒன்று தான் அதை வந்து ஒரு வேணா ஒன்று வச்சுக்கலாம் ஃபுல் மீல்ஸ் முழு சாப்பாடு வேத ஜோதிடம் அந்த சாப்பாட்டின் ஓரத்தில் வைக்கப்படுகின்ற ஒரு ஊறுகாய் என் கணிதம்னு வச்சுக்கலாம் துருவ கணிதத்தை எப்படி பார்க்குறீங்க துருவ கணிதம்ன்றது ஒரு ஏமாற்று வேலை நாங்கள் எங்களை போன்ற ஒரு நிறைய இன்றைய இளைய தலைமுறை ஜோதிடர்கள் வந்து நாங்கள் வந்து இந்த ஏமாற்று வேலையை மேடைகளிலே பேசியிருக்கிறோம் அந்த காலத்தில் ஜோதிடம் வந்து குடும்பங்களுக்குள் மாட்டி கொண்டிருந்தது தகப்பன் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து அவருடைய மகன் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும்னு அவசியமே இல்லை அவருக்கு அறிவு இருந்தால் மட்டுமே ஆக முடியும் அறிவும் ஆர்வமும் இருந்தால் மட்டுமே வாத்தியாருடைய புள்ள மக்கா இருக்கலாம் வாத்தியார் பிள்ளை வாத்தியாராக ஆகணும்னு இல்லை ஆனால் ஜோதிடருடைய பிள்ளை ஜோதிடராக இருக்கலாம் இது வந்து ஒரு மாறாத விதி ஒரு ஒரு சில குழுக்களுக்குள்ள இனங்களுக்குள்ள ஜாதிக்குள்ளே ஜோதிடம் அகப்பட்டு கொண்டிருந்தது அந்த அகப்பட்டு கொண்டிருந்த ஜோதிடம் வந்து இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது இப்போ என்ன போன்றவர்கள்லாம் ஜோதிடராக வந்திருக்கிறோம்னா அதெல்லாம் ஒரு ஐம்பது நூறு வருட ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் ஜோதிடர் ஆகவார்னு நினச்சி கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் இந்த அமைப்பில் இந்த துருவ கணிதம்ன்றது கிராமத்து ஜோதிடர்களால் சில குறியீடுகளாக ஒரு ஜோதிடத்தை நம்ப வைக்க வேண்டுமே அப்படிங்கிறத அப்படின்றதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது துருவ கணிதத்துடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா மோசடின்னு சொல்லிடுவேன் அவ்வளோதான் துருவ கணிதம்ன்றது ஒரு மோசடி என்ன மோசடி ஜாதகருடைய கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் தாயுத கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் அம்மா அப்பா உயிரோடு இருக்கிறார்களா அம்மா அப்பா என்ன தொழில் செய்கிறார் ஜாதகரே என்ன தொழில் செய்கிறார் ஜாதகருக்கு குழந்தை இருக்கிறதா ஜாதகருக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா இதையெல்லாம் எண்கள் குறியீடுகள் தமிழ் எழுத்துக்கள் வகையில் ஜாதகத்தின் ஒரு ஓரத்திலேயே எழுதி வைத்து கொண்டு அதை வந்து ஜாதகருக்கு தெரியாமல் ஜோதிடத்தில் பலன் சொல்வதைப் போல செய்கின்ற ஒரு மோசடி வேலை ஆனால் இதையே இவ்வளோ வெளிப்படையாக இப்போ சொல்லிடுறேன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏமாந்துக்கிட்டு இருந்த சாதாரண பொது ஜனங்கள் இன்றைக்கு இல்லை எல்லோரும் அறிவாகிவிட்டோம் இப்போ நீங்கள் முட்டாளா உங்களை ஏமாற்ற முடியாது நீங்களும் முட்டாளில்லை நானும் முட்டாளில்லை யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாத ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கு இந்த துருவ கணிதம் என்பதே கிராமத்தில் இருக்கின்ற அந்த ஜோதிடர்களை கைவிட்டு கொண்டு இருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே வந்து அந்த குறியீடுகளை வச்சு தான் சொல்கிறாங்க அப்படின்றத அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம் ஏன் மட்டும் பாரு அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு ஆகவே துருவ கணிதம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் கிராமத்தில் அதற்கு கிராமத்து ஜோதிடர்கள் சொல்லுகின்ற காரணம் என்ன ஒரு பெண் வருகிறார் அந்த பெண்ணுக்கு வந்து வந்தவுடனே என் கூட பிறந்தவங்க எத்தனை தான் கேட்குறாரு அந்த கூட பிறந்தவங்களை சொன்னா தான் நம்புகிறாரு அப்படின்னு கூட என்னுடைய என்னுடைய மாநாடுகளில் சில நேரங்களில் சொல்கிறது உண்டு அப்போ நான் அதுக்கு வேறு விதமான இதை சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ஜோதிடத்தை நம்ப வைக்க இதை செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக அந்த ஜாதகருடைய குணநலன்கள் அந்த ஜாதகரை பற்றினதை உங்களுக்கு துல்லியமாக தெரிந்த சில விஷயங்களை சொல்லி நீங்கள் நம்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் துருவகணிதம் என்பது ஜோதிடத்தின் ஒரு சாபக்கேடுன்னு சொல்லுவேன் ஒரு மோசடியான ஒரு வகையான ஒரு அமைப்பு ஆனால் தற்போது அது மெதுமெதுவாக விழிப்புணர்வு வந்து அது கைவிடப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய இளைய தலைமுறை ஜோதிடர்கள் யாரும் அந்த மாதிரியான அமைப்புகளை பண்ணுறதில்ல தவிர பார்க்க வருகின்ற பொதுமக்களுக்கே இப்போ துருவகணிதம் என்பது என்னென்னு தெரிஞ்சிருச்சு அதனால் துருவகணிதம் என்பது ஒரு மோசடியான ஒரு அமைப்பாக இருந்தது இன்றைக்கு அது கைவிடப்பட்டு கொண்டிருக்கிறது